எல்லாம் மாயங்கிறப்ப வந்து எப்படி வந்து அத ஏத்து முடியுங்க? மாயனா போயிருக்கு. உலக நிரந்தரமானதுதான், இந்த தீர்ப்பு நிரந்தரமானது, நாம் நிரந்தரமான பேச்சுக்கள் நிரந்தரமானது, மாயனே எப்படி சொல்ல முடியும் நம்ம? அதாவது இதுல எல்லாமே வந்து சரியான முறையில நம்ம அணுகணும்னு சொல்லி சொன்னா, இந்த இன்னர் அவுட்டர்னு சொல்லி பிரிச்சாலோடையே இதை நம்ம சால்வ் பண்ணவே முடியாது. அதாவது இன்னர் வந்து எல்லாமே மாயை தான், அதனால அங்கே செய்யறது ஒண்ணுமே இல்லை. அவுட்டர் வந்து முழுக்க முழுக்க உண்மையானது, அங்கே நம்ம செஞ்சுதான் ஆகணும். இப்போ நம்ம இன்னரை க்ளோஸ் பண்ணிட்டோம்னு வச்சுடுங்க, இன்னரில் க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு அவுட்டர் மட்டும்தானே இருக்கு. அந்த அவுட்டரை நீங்கள் எப்படி செயல்படுவீங்க? நம்ம மனசை பயன்படுத்தி தானே செயல்படுறோம். அப்போ மனசை வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னால், அந்த அவுட்டரை செயல்படுத்துறதுக்கு மனசை உதவியாக பயன்படுத்திடலாம். இப்போ நீங்கள் வந்து வெளியிருந்து வரக்கூடிய செய்திகளுக்கு நீங்கள் மனசளவில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி சொன்னால், வெளியுள்ள நிகழ்ச்சிகள்லாம் மனசளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முக்கியத்துவம் பெற ஆரம்பிச்சிருக்கு. உதாரணமாக மனசளவில் முக்கியத்துவம் பெறுதுன்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், இப்போ ஒரு வெளியே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியோ துக்கத்தையோ ஏற்படுத்துதுன்னு சொல்லி சொன்னால், அப்போ நீங்கள் எதில் அட்டாச்மெண்ட் வைக்கிறீங்கன்னு சொன்னால், இந்த இன்ப துன்ப முயற்சியில் தான் அட்டாச்மெண்ட் வச்சுருக்கீங்க. இன்பமாக இருந்தால் நல்லா இருக்குது, துன்பமாக இருந்தால் வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த அட்டாச்மெண்ட் வந்து தொழிலில் விட இன்ப துன்ப முயற்சியில் அட்டாச்மெண்ட் உள்ளது. அப்போ அந்த பிரச்சனையை வந்து அகரீதியாக மாற்றிக்கிட்டுருங்க, அகப்பிரச்சனை ஆகிக்கிறீங்க. அப்போ உள்ளே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அது என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாலும் நீங்கள் மனோரீதியாக அதை நீங்கள் அதை அதுதான் மனோரீதியான மாயின்ட்டு எடுத்துக்கிறோம். அது மனோரீதியான மாயின்னு எடுத்துக்கிடும் பொழுது புறத்தில் வந்து நீங்கள் செய்கிற செயல் தான் முக்கியமாயிருக்குது. அப்போ அகம் வந்து புறக்கணிக்கப்பட்டது, அகம் வந்து எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுங்கும் பொழுது. இப்போ இதுலேயுமே என்னன்னா, பலன்களை பற்று வைக்காதுன்னு பலன் தானே, பலனை எதிர்பாராதுன்னு சொல்லலை, பலன் மேல பற்று வைக்காதுன்னு சொல்லி சொன்னா, அதுல வரக்கூடிய பலன்ல இன்ப துன்ப நுகரிசை இணைக்க வேண்டாங்கிறதா இருக்கும். ஒரு நிகழ்ச்சி வருதுன்னு சொன்னா அதுல வரக்கூடிய விளைவுல இன்ப துன்ப நுகரிசை இணைக்கக்கூடாது, அதான் பலன்ல பற்று வைக்காதுன்னு சொன்னாங்க. இப்ப நீங்க பலனே பற்று பலனையே எதிர்பார்க்காம எந்த காரியமும் பண்ண முடியாதுல்ல. அது வந்து அதாவது புறத்துல வந்து புறச்செயலுக்கே விரோதமா நம்ம எந்த காரியமும் பண்ண முடியாது. புறச்செயல்கள் வந்து செயல்படும் பொழுது அந்த புறச்செயலை வந்து முறைப்படி செய்யணும். இப்போ நம்ம உதாரணமாக, இப்போ நம்ம இங்கே தான் இருக்கோம், திடீர்னு சொல்லி ஒருத்தர் வந்து நம்ம ஒரு தெருவில் ஒரு நம்ம ஒரு ஒரு கிரவுண்டில் இருக்கிறோன்னு சொல்லுங்க, ஒரு பிளே கிரவுண்டில் இருந்துகிட்ருக்குறோம். நம்மளை வந்து ஒரு ஆள் போய், நீங்கள் அங்கே தூரத்தில் ஒரு போஸ்ட் தெரு பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட்டை போய் இங்கே தொட்டுட்டு வாங்க நீட்டு சொல்லி நம்மளை சொல்கிறாங்கன்னு வச்சுருங்க. வேறு வேலை இல்லையா, நீ போய் தொட்டுட்டு வாப்பானே நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இதே இதை வந்து நம்ம ஒரு சின்ன பையன்ட்டு சொல்லுங்க, நான் சொல்லி முடிக்கிறவங்கெல்லாம் நாங்கள் ஓடிட்டுருப்போம். அப்போ அதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அவன் வந்து அவனுக்குன்னு சொல்லி வேற ஒரு இது இல்லை, அவன் செய்கிற வேலையை என்ஜாய்மெண்ட் ஆகிடுது. அவன் எந்த செயல் செய்கிறானோ செய்கிற வேலையோட அவன் இணைஞ்சிடுறாது. இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம், இந்த செய்கிற வேலையில் இன்ப துன்ப நுகர்ச்சியெல்லாம் இணைச்சிடுறோம். இது நமக்கு நான் மகிழ்ச்சி, இது நமக்கு மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லி இணைச்சிடுறோம். இது இது ஒரு தனி ட்ராக்காக இருந்தது. மனசுங்கிறதே, மனோ இயக்கங்கிறதே ஒரு தனி ட்ராக்காக இருக்குது. அந்த மனசு வந்து எதை விரும்புதோ அதைத்தான் செயல்படும். அந்த செயல் முக்கியத்துவம் கிடையாது, மனசு தனி ட்ராக் இருக்குது, செயல் தனி ட்ராக்காக இருக்குது. இப்போ அவங்களுக்கு அப்படி கிடையாது, மனசுன்னு சொல்லி ஒரு தனி ட்ராக்னு சொல்லி எடுக்காது, செய்கிற செயலோடையே என்ஜாய்மெண்ட் ஆகிடும். செய்கிற செய் அவங்க அதில் ரிசல்ட் அங்கே கிடையாது, அங்கே மன அது தொடர்றது என்ஜாய்மெண்ட் கிடையாது, ஓடுறதே என்ஜாய்மெண்ட் தான். அதனால அந்த செயலே என்ஜாய்மெண்ட் ஆயிடுது. அதான் அவ்வளோதான், கூட ஒரு தடவை கூட தொடட்டுமானு கூட சொல்லிட்டு இருக்கோம். தொடுறது அங்கே முக்கியமே கிடையாது, ஓடணும் அவ்வளோதான், அந்த செயலே முக்கியமாயிருது. அந்த மாதிரி இப்போ நான் சொல்லிச்சுன்னா, நீங்கள் மனசில் உள்ள இந்த இந்து இன்ப துன்ப நுகர்ச்சி வந்து நம்ம அப்புறப்படுத்திட்டோம்னு சொன்னாலே, அப்புறமா வந்து மனசு வந்து நம்ம செய்கிற செயலோட இணைஞ்சு போயிடும். அப்போ அதுதான் வந்து உண்மையான கர்மயோகங்கிறது தான். அதுதான் நம்ம மனசு வந்து செய்கிற செயலோட இணைஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க, செய்கிற செயலோட இணையும் போது செய்கிற செயல் எல்லாமே கர்மயோகமாயிருக்கும். இந்த யோகமா மனசே வந்து மனசுன்னு சொல்லி தனி ட்ராக்கே இல்லாதபடி தியானம் தான், தியானம் தான், தியானத்தோட தியானம் ஆயிடுது. மனசே தியானம், நீங்க எல்லா செயலுமே தியானம் ஆயிடுது, எல்லா செயலுமே யோகம் ஆயிடுது. ஆமா, அப்ப இது எப்போ சாத்தியாதுன்னு சொன்னா, நீங்க எல்லாத்தையுமே எல்லாமே மாயைன்னு சொல்லி நினைச்சாதான் சாத்தியமாகும். மாயின்னு சொன்னா மனோரீதியா மாயின்னு நினைக்கும், மனோரீதியான பதிவு, அதாவது மனோரீதியான இயக்கம் முழுசும் மாயை, புற ரீதியான உள்ளது எல்லாமே உண்மையானது மெய்ப்பொருள். நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே மெய்ப்பொருள் தான். அதுல டேபிள் உட்காந்துருக்காங்கன்னா உட்காந்துருந்த புறா இருக்க, அதனால சந்தோஷமா இருக்குங்கிறது நினைக்கக்கூடாது. ஆமா, டேபிள் உட்காந்து சொல்றாரு,
சேர் வந்து உட்காந்து பயன்படுத்த டேபிள் சேர் உட்காந்து பயன்படுது. ஆனா சேர்ல உட்காந்துருக்கீங்க, ஆனா நீங்க சேர் உட்காந்து ஒரு சந்தோஷம் வருது, ஒரு மகிழ்ச்சி வருது, உட்காந்து நல்லா சாஞ்சு பாடுறோம், நேரா பாடுறோம், சந்தோஷமா கிடைக்கூடாது அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. பட்டாளா பணம் பங்களா செல்வம் இதெல்லாம் வச்சுக்கோங்க, ஆனா வந்து அது எங்குன்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஈடுபடாத இருக்க அப்படிங்கிறாரு. இல்ல அதாவது இதுல வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மகிழ்ச்சி துக்கம் நம்மள அறியாமலே வந்துருது. வரக்கூடியதுல வந்து நம்ம அட்டாச்மெண்ட் வச்சுட்டோம்னா அது வர்றது கூட நம்ம கையில கிடையாது. இன்பு துன்ப நுகர்ச்சிங்கிறது நம்ம கையில கிடையாது, அது அதுபோக்கில் வருது. மனோ இயக்கங்கிறது நாம சொல்லி எந்த இயக்கமும் இயங்குறது இல்லை. நம்ம கண்ட்ரோல்ல இருந்தாலும் நம்ம எப்பவுமே மனசை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்போம். நம்ம கண்ட்ரோல்ல இல்லாது, நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம அது பார்க்கல, நம்ம நிழல் மாதிரி நம்ம பின்னால வந்துட்டே இருக்கு. நிழலுக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லை, நம்ம நிழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது பார்க்கல பின்னால வரும், அதை நீங்க இக்னோர் பண்ணிடலாம். அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம பாட்டுக்கு நம்ம சரியான காரியங்களை நம்ம ஈடுபட்டுட்டே இருக்கோம். அதனால நம்ம மனோரீதியான என்ன இயக்கங்கள் என்ன விதமான ரெஸ்பான்ஸ் வந்தாலும் மனசு வந்து நினைச்சோம்னா இப்போ ஏன்னா மகிழ்ச்சியானது தான் செய்ய, மகிழ்ச்சியாக இல்லாத செய்யாதங்கிற மாதிரி அது டிமாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அது என்னன்னு சொன்னா நம்ம மனம் வந்து இன்பு துன்ப நுகர்ச்சி ஈடுபட்டாலுமே கூட, நம்மள அறியாமலே இன்பு துன்ப நுகர்ச்சிக்கு வந்தாலுமே கூட அதை வந்து நம்ம பாசிட்டிவாக நம்ம உலக காரியங்களுக்கு தகுந்த மாதிரி அதை ஒரு கிடைக்க அதை கம்ப்ளீட்டா ஒதுக்காமலேயே கூட, ஏன்னா எப்படினாலும் உலக காரியங்களை செய்யணும் பாத்தீங்களா. உலக காரியங்களை செய்யும் பொழுது அது மேல ஒரு ஆர்வம் இருந்தா தான் நம்ம காரியங்கள் பண்ணுவோம். அப்ப அந்த ஆர்வத்தை தூண்டுற மாதிரி அந்த இன்பு துன்ப நுகர்ச்சி இருந்தாலுமே கூட அது சரியான வரைக்கும் விகிதாச்சாரத்துக்கு வந்தோம். இப்ப அதே நேரத்தில் நம்ம இன்பு துன்பம் தான் மெயின்னு சொல்லி சொன்னா இன்பு துன்பம் தான் முக்கியத்துவம் கொடுக்கும்படி உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அப்ப அந்த மாதிரி இல்லாதபடி ஒரு சரியான ஒரு பேலன்சிங்ல வரும் பொழுது அப்ப நமக்கு உள்ள இயக்கங்களையே கம்ப்ளீட்டா அதுக்கு ஒரு அதுக்கு தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க அவசியம். நம்ம அக இயக்கத்துக்கு மட்டும் தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதபடி புற இயக்கத்துக்கு மட்டும் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னா பிரச்சனை. அப்ப புறத்துக்கு தான் நம்ம மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அகத்துக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க கூடாது. எப்படி விட்டுறணும், விட்டுறோம் அகத்துக்கு தான். இதுல என்ன பிரச்சனை, அகத்துல எல்லா பிரச்சனையும் இருக்கு. அதை வந்து நம்ம சரி பண்ணணுச்சுன்னா அது போக்கில் விட்டா தான் சரியாகும். நாம் அது சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அது அகத்துலேயும் பிரச்சனை, அது புறத்துலேயும் பிரச்சனையை கொண்டு வந்து புறத்துக்கும் அது இடைஞ்சல் தான் பண்ணணும். நம்ம அகத்தில் சரியாகலைன்னு சொன்னால் அது புறத்துக்கும் இடைஞ்சல் தான் பண்ணணும்.